இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக லிவிங் லிவிங்ஸ்டோன் தினசரி தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்துக்கான வேத பகுதி ஒன்று சாமுவேல் வேல் ஒன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பதினெட்டு வரை நம்முடைய சிந்தனைக்கான வேத வசனம் ஒன்று சாமுவேல் வேல் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு மகிழ்ச்சி கத்தடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சங்கீத நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றில் சொல்லுகிறார் நம்மை நேசிக்கிற நம்முடைய நபர் நம்மை நேசிக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர் நம் அருகில் இருக்கும்போது அது நிச்சயமாய் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது இந்த வேத பகுதியில் அண்ணாளை நேசித்த ஏல்கானா அவள் அருகில் இருந்து நான் உனக்கு பத்து குமாரரை பார்க்கிலும் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி அவளை அதிகமாய் நேசித்தான் அவளுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் நிறைவாய் செய்தான் ஆனாலும் அன்னாளின் துக்கம் அவளை விட்டு மாறவில்லை அவளுடைய துக்கம் மாறவில்லை என்று சொன்னால் அண்ணால் அந்த அளவுக்கு அவள் துக்கப்பட்டிருந்தாள் மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தையின் நிமித்தம் அவளுடைய இருதயம் காயப்பட்டிருந்தது இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும்போது அண்ணா தன்னுடைய துக்கம் நீங்கி நிறைவான மகிழ்ச்சி அவளுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு அவள் தேவனுடைய சமூகத்தில் கடந்து சென்று தேவ ஆலயத்துக்கு கடந்து சென்று ஒரு பொறுத்தனையோடு கூட தன் இருதய பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி ஜெபித்தார் அதுக்கு பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை இப்பொழுது அவருடைய முக முகத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்திருந்தது அவருடைய மகிழ்ச்சிக்கு அந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் என்றால் அவள் தன்னுடைய இருதயத்தின் பாரங்களை தன் இருதயத்தின் கவலைகளை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள் இரண்டாவதாக அவருடைய மகிழ்ச்சிக்கு காரணம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் நிச்சயமாய் தேவனாகிய கத்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவார் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள் அவளுடைய ஜபமும் அவளுடைய விசுவாசமும் தான் தேவனிடத்திலிருந்து நிறைவான பலனை தந்தது அது மாத்திரமல்ல பல ஆண்டுகள் அவளை வேதை வேதனைப்படுத்தின அவளை பாரப்படுத்தின அந்த மன பாரங்கள் அவளை விட்டு மாறினது எத்தனையோ நாள் அந்த பிரச்சனையை நினைத்து அவள் இருந்திருக்கிறாள் அழுது கொண்டே இருந்திருக்கிறாள் துக்கத்தோடே இருந்திருக்கிறாள் இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிமித்தோ உங்கள் பிள்ளைகளை குறித்தோ உடைய கணவர் மனைவியை குறித்தோ உடைய கைகளின் பிரயாசத்தை குறித்தோ உடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன ஏதோ ஒரு காரியத்தை நினைத்தோம் நீங்கள் கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட சில நேரங்களில் சாப்பிடாமல் வருத்தத்தோடு கூட இருக்கலாம் ஆனால் தேவனாகிய கற்று உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுகிறா துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொன்ன வாத்தின்படி தேவனாகிய கத்த நம்முடைய துக்க நாட்களை முடிந்து போக பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்போ தேவ சமாதானமும் தேவனுடைய மகிழ்ச்சியும் நம்முடைய இருதயத்தில் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அன்னாலே போல நம்முடைய இருதயத்தின் பாரங்களை தேவ சமூகத்தில் இறக்கி வைப்போம் கத்தர் மேல நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்போம் நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிப்போம் நம்முடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் நீ எந்த காரியத்தை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாலும் கத்தர் நிச்சயமாய் உங்களுடைய காரியங்களை எல்லாம் மாற்றி துக்க நாட்களையெல்லாம் மாற்றி நிறைவான பலனை மகிழ்ச்சியை தந்து உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய இருதயத்தின் பாரங்களை கவலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தணும் ஆண்டவுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றணும் வேதம் சொல்லுகிற அன்னால் அப்புறம் துக்க முகமாக இருக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவ அழுது கொண்டு இருக்கலை துக்கத்தோடு கூட இருக்கல மகிழ்ச்சியோடு கூட கத்தரை மகிமைப்படுத்தினார் மகிழ்ச்சியோடு கூட கத்தரை சார்ந்து இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தில் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு ஒரு முடிவை தந்து நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தந்து உடைய கண்ணீர்கள் உடைய துக்கங்கள் எல்லாம் கத்தர் மறக்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவுடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து காக்க கடவர்